ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோ பிளாஸ்டிக் நோ வேஸ்ட். என்னடா எடுத்தோன்னே, என்னடா இப்படி ஒரு டாப்பிக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதெல்லாம் நம்ம எப்போ இருந்தோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம எல்லாமே பேப்பர் பேக்கு, நான் ஓவன் பேக்கு இந்த மாதிரி நம்ம மாறினோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருள் வேணாம், நம்ம நிறையா விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். பிளாஸ்டிக் பிளேட் வேணாம், இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோம். பிளாஸ்டிக் பாட்டில் வேணாம், சில்வர் பாட்டில் தான், ஸ்ட்ராலேருந்து நிறையா விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு சே நோ பிளாஸ்டிக் அப்படின்னு ஃபாலோ பண்ணவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதோடைய வரிசையில் தான் இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ணுற டூத் ப்ரெஷ், அது கூட இப்போ பிளாஸ்டிக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பூவில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பேம்பு டூத் ப்ரெஷ்ஷோட ரிவ்யூவையும் அதோடைய சேல்ஸையும் தான் எப்படின்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க 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 பேம்புவால் செஞ்சது தான். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், பேக்கில் கூட நம்ம ஆர்கானிக் பேக், ஏன் பேடு, நாப்கின் பேடு கூட நம்ம வந்து ஆர்கானிக்கில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்போ நம்ம பல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்கள். அந்த பல்லை நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தான். அதுக்கு நம்ம இப்போது ஒரு பேம்பு ப்ரெஷ்ஷை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்மேடு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பூவில் தான். இது வந்து உள்ளே இருக்கிற ஜெல்லு, அந்த பாக்ஸ்க்குள்ளே பாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா இது தான், பேப்பர் பாக்ஸ் தான், அதில் தான் இது வருது. பிரிசல்ஸ் பார்த்திங்கன்னா சாக்கோல் டிப்பில் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் இருக்குது, கலர் பிரிசல்ஸும் இருக்குது. இல்லை ஒரு வீட்டில் நாங்கள் நாலஞ்சு பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலர் கலராக யூஸ் பண்ணணுன்றதுக்காக. இது பாருங்கள், இந்த பேம்பு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்க உங்களுக்கு தூக்கி பார்க்கும்போது லைட் வெயிட்டாக இருக்குது, பட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கீழேலாம் விழுந்தாலும் உடையிறது கிடையாது. பிரிசல்ஸும் பார்த்திங்கன்னா ஃபைபர், ஃபைபர் ப்ளஸ் சாக்கோல் டிப்டு அது வந்துட்டு, இதில் கலர் பிரிசல்ஸும் வருது. இது வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 லோங்க. இது வந்துட்டு பேம்பு ப்ரெஷ்ஷு நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா அதை விட இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். இது வந்து கிட்ஸுக்கு, கிட்ஸுக்கு மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வரும் பிரிசல்ஸ் வந்துட்டு, குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த பேம்பு ப்ரெஷ் பார்த்திங்கன்னா மூணு கலரில் வரும் டிஃப்ரெண்ட்டாக. இல்லை எனக்கு சாக்கோல் டிப்பில் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரே கலரில் வரும். இது வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படின்றப்ப அந்த ப்ரெஷ்ஷு மாறிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக விதவிதமாக மூணு கலரில் இருக்கும், நீங்கள் மாற்றி மாற்றி வாங்கி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேம்பு ப்ரெஷ்ஷில் வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது, இப்போ பிளாஸ்டிக் ப்ரெஷ்னா உள்ளே போகும்போது கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக்கோட அந்த இது வந்து நம்ம வாயில் பட தான் செய்யும். அந்த உமிழ் நீர் எப்படினாலும் நம்மளுக்கு உள்ளே போக தான் செய்யும். இப்போலாம் பல்லில், தோலில், எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கேன்சர் வருது, அது இதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது அதனுடைய மாற்று ஏற்பாடு தான் இது. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 60 ருபீஸ் ஃபார் ரீட்டெயிலு. நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம், 50 ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சாக்கோல் டிப்டு ப்ரெஷ்ஷு, உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ண மறந்துடாதீங்க.